கிச்சன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சுவையான chicken puff homemade chicken puff ரொம்ப ஈஸிங்க இது செய்யிறதுக்கு நீங்க கடைக்கல அதுக்கு மேல போகவே மாட்டீங்க இது நீங்க அழகா வீட்லயே செஞ்சி ஹெல்தியா வீட்லயே சாப்பிட போறீங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம மாவு பிசையணும் நான் 250 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்துர்க்கேன் அது கூட ஒரு half ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைந்து வெச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி இது கூட இன்னும் கொஞ்சம் ஒரு இன்னொரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பிசைந்து ஒரு half an hour அதை அப்படியே ஊற வெச்சிருங்க இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கங்க ரொம்ப டைட்டா வேண்டாம் இந்த அளவுக்கு லூஸ்ல இருக்கட்டும் இப்போ chicken boneless சின்ன சின்ன துண்டா எடுத்துக்கோங்க இது ஒரு 1/2 கிலோ chicken எடுத்துக்கோங்க மிக்ஸில ஒரு சின்ன grind மட்டும் பண்ணா போதும் ரொம்ப அரைக்க வேணாம் சும்மா ஒரு வாட்டி நீங்க grind பண்ணிக்கோங்க ஸ்டவ்ல ஒரு pan வெச்சுக்கோங்க கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இல்ல ரெண்டு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க நம்ம chicken masala செய்றோம் வெங்காயம் வதங்கின உடனே ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இது நல்லா வதங்கட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் பச்சை மிளகாய் வேணும்ன்றவங்க போட்டுக்கலாம் அது ஆப்ஷனல் தான் 1 ஸ்பூன் धनिया தூள் போட்டு கலரிட்டு நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற chicken அதையும் போட்டுட்டு கலரி விட்டுங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க நான் 1/2 ஸ்பூன் போட்டுக்கேன் இதுல லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் chicken வேகணும் இல்லீங்களா அதனால லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி இது மூடி வச்சிரலாம் இது கொதிக்கிற சமயத்துல ஒரே ஒரு சின்ன தக்காளி அரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இத மூடி வெச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் பாருங்க நல்லா சுண்டி வந்திருச்சு ஒரு 2 மினிட்ஸ் இதே மாதிரி வெச்சிட்டு மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்த பிறகு இது கொஞ்சம் ஆற வெச்சிருங்க இப்போ அந்த chicken கொஞ்சம் லைட்டா ஆறட்டும் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கிற மாவு எடுத்துக்கலாம் இது மட்டும் தான் கொஞ்சம் நமக்கு பெரிய process நீங்க கொஞ்சம் ஒரு வெண்ணையும் எடுத்து வெச்சுக்கோங்க நமக்கு நல்ல லேயர் லேயரா வரிறதுக்கு first remedy என்ன பண்ணனும் அப்படினா இது நல்ல பெருசா வார்த்துக்கோங்க பெருசா முடியுமோ அவ்வளவு பெருசா இது நல்லா தேய்ச்சிட்டு இதுல வந்து வெண்ணெய் தடவுங்க ஒரே ஒரு ஸ்பூன் வெண்ணெய் தடவுங்க தடவிட்டு நாலு பக்கமும் மடிச்சுக்கணும் நிறைய நிறைய லேயர் வர்றதுக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இத மடிச்சு வெச்சது பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இத வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இந்த மாதிரி போட்டு
இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 minutes நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இதே மாதிரி 15 minutes கழித்து இதே மாவு எடுத்து இதே மாதிரி தேய்ச்சி வெண்ணையும் நடுவில் தேய்ச்சி இதே மாதிரி மூடி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 6 times நீங்கள் பண்ணணும். பாருங்க, நான் 6 times பண்ணி இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ தான் எடுத்திருக்கேன். மாவு பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்கு. இப்போ இது மேலே கொஞ்சம் மாவு போட்டு நல்லா இந்த பதத்துக்கு வரணும், அப்போ தான் பஃப்ஸ் உங்களுக்கு சாஃப்டாக வரும். இதை அப்படியே திரட்டிக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பெருசாக திரட்டியாச்சு. இந்த ஓரம் மட்டும் கொஞ்சம் இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு லெவலுக்காக. இப்போ இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் 3 பாகமாக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலா எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம அவனில் தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த பேக்கிங் ட்ரேவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு லைட்டாக நான் மாவு தூவிக்கிறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு அவனை 180 degrees 10 minutes ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பஃப்ஸ் எல்லாம் இதில் வைக்கிறேன். இப்போ இது வச்சாச்சு. இப்போது ஒரே ஒரு முட்டை இப்படி உடச்சி எடுத்துக்கிட்டு இது மேலே லைட்டாக ஒரு பக்கம் மாத்திரம் மேலே தடவி விட்டுருங்க. அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் இது. அவனில் 180 degrees Celsius வச்சு 20 minutes வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அவனில் 40 minutes வச்சு எடுத்தோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக, எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ கிறிஸ்பியான நம்மளுடைய சிக்கன் பஃப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்லேயே நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா வெந்தும் இருக்குது, உள்ளேயும் நல்லா வெந்திருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் பஃப்ஸ். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.